அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னை சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் கலைவாணன். நம்ம இவ்வளவு நாள் டிசீஸ் பத்தி பார்த்தாச்சு, இல்ல ஜெனரல் டிப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதை எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய டிசீஸ் மூட்டு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இல்ல ஏதோ ஏதோ ஒரு ஜாயிண்ட்ல வந்து பெயின் இருந்துட்டு இருக்கும். அப்படி பெயின் இருந்துச்சுன்னா சொல்றது என்ன சொல்லுவாங்க, ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒத்தடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெறும் ஹாட் வாட்டர் பேக் மட்டும் வச்சு ஒத்தடம் கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து பார்த்தோம்னா சில மூலிகைகள் வச்சும் பார்த்தோம்னா நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். இது வந்து நம்ம மூலிகைகள் வச்சு கொடுக்கலாம், தவிடு வச்சு கொடுக்கலாம், முட்டையை வச்சே கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி ஓகே, இதுல வந்து எந்தெந்த மூலிகைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து அந்த மூலிகைகள் வச்சு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மூலிகைகள் வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புளி இலை, அதுக்கப்புறம் எருக்கு, அடுத்தது பார்த்தோம்னா ஆடாதோட, இது வந்து காமனா தேவை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஆமணக்கு இல்லைன்னா கொட்டமுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாலு இலை கிடைச்சிச்சுன்னா போதும், அட்லீஸ்ட் இந்த நாலு இலையில மூணு இலையாச்சும் நம்ம வந்து தேடி எடுத்து வைக்கணும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட ரெண்டுல இருந்து மூணு எலுமிச்சை பழம் நம்ம ரொம்ப குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு வாணலி வச்சு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு வேப்பெண்ணெய் கிடைச்சிச்சுன்னா வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணி வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபுல்லா வதக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சமா ஓமம் சொல்லுவாங்க, ஓமம் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு எல்லோயிஷ் கலருக்கு ரொம்ப நல்ல மஞ்சள் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்படி மஞ்சள் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இலை ஃபுல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து தனியா ஒரு துணி, காடா துணி மாதிரி எடுத்து அந்த காடா துணியில கொட்டி அதை வந்து பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டணும். இது வந்து பார்த்தோம்னா மூலிகைகள் வச்சு பண்ணக்கூடியது. இதே பொடி யூஸ் பண்றோம் இல்ல தவிடு யூஸ் பண்றோம்னா அந்த பொடியா இருந்தாலும் சரி தவிடா இருந்தாலும் அதே மாதிரி வாணலி வச்சு நல்லா அந்த பொடியை ஃபர்ஸ்ட் வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அது பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டணும். சும்மா நம்ம வெறுமனே வந்து வறுக்காம எதுவுமே பண்ணக்கூடாது. மணல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் மணலையும் வறுத்து அதுக்கப்புறமா பொட்டலம் கட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஷோல்டர்ல பெயின் இருக்கு அப்படின்னாலும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒரு டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அந்த எண்ணெய் எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ, வலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல எண்ணெய் வச்சு ஃபுல்லா லைட்டா ஒரு மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிடணும். மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தோசைக்கல் மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு வடசட்டி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பொட்டலம் வச்சிருக்கோம்ல, அந்த பொட்டலத்தை வந்து பார்த்தோம்னா அந்த இதுல வடசட்டியில வச்சு அது நல்லா ஹீட் ஆயிருக்கும். அந்த வடசட்டியில வச்சுட்டு நம்ம கையில வச்சு பார்க்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி பார்த்தோம்னா ஓகே கை தாங்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது வலி எங்க இருக்கோ அதை சுத்தி ஃபர்ஸ்ட் வைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வலி இருக்கக்கூடிய இடத்துல வைக்க ஆரம்பிக்கணும். இப்படி வந்து நம்ம ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆயில் எது யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இல்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க எந்த டாக்டர் கிட்ட காமிக்கிறீங்களோ அந்த டாக்டர் கிட்ட வந்து ஒரு சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க. பிகாஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல வந்து நம்ம மசாஜ் பண்ணாம டைரக்டா வந்து ஒத்தடம் கொடுப்போம். இன்னும் சில கண்டிஷன்ஸ்ல வந்து ஆயில் யூஸ் பண்ணாம வெறும் ஒத்தடம் மட்டும் கொடுப்போம். அதனால இது மாதிரி சொல்லியிருக்காங்க, மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒத்தடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா எதுவுமே யோசிக்காம உங்க கன்சல்டன்ட் டாக்டர் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்துக்கோங்க. நன்றி.